ஹலோ சொல்ணா. டேய், எங்கடா வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைண்ணா, போயிட்டுருக்கேன். இல்லை சொல்ணா. என்னடா முடிவு பண்ணியிருக்க? அந்த அசைன்மெண்ட் பண்ணுறியா என்ன? என்னண்ணா, இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன் இனிமேட்டுக்கு இதெல்லாம் வேணான்னு. மறுபடியும் கொலை பண்ண சொல்கிறீண்ணா? இதோட முடிச்சுக்கலாம்டா. பண்ண சொன்னால் பணம் நிறைய தரேன்ட்டு இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட்டா. இது உன்னால தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதான் உன்னை கேட்குறேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல். இல்லைண்ணா, முடியாதுண்ணா. என்னை நம்பி ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா, அவளுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னை விட்டுரு, நான் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன். மன்னிச்சிருண்ணா. டேய், இன்னுமாடா போயிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. இறாமேரு வரேன். அண்ணன் வேற அட்ரஸ் அனுப்பிட்டாரு, அவன்கிட்ட கேட்டு போகணும். செத்துருப்பானா? இல்லை, தெரில. சரி, கிளம்பு. என்னாச்சு, வாட்ச் ஓடலையா? டேய், யாரா நீ? என் பக்கத்தில் எப்படா வந்து உட்காந்த? இப்போ தான் வந்தேன். நீ வாட்ச பார்த்துட்டு இருந்த, அதில் நான் வந்தது நீ பார்க்கல. என்ன பயந்துட்டியா? டேய் தா, என்னடா வேணும் உனக்கு? சும்மா தான் பேசலாம்னு வந்தேன். ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, சமகானில் இருக்கேன். நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன். போடா. ஒரு நிமிஷம் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். பேசணுமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? போடா. மயிறு, நீ அந்த கொலையை பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை. கொலையா? என்ன கொலை? ஆமாம், இப்போ வரும்போது உங்க ஒன்றா சொன்னான்ல, அந்த கொலை தான். ஓ, கொலைன்னு சொன்னால் உனக்கு தெரியாதுல்ல. அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாமா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எப்படிங்க? நில்லு சூர்யா, பயப்படாத, உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். யார் நீ? எப்படி இதெல்லாம் பண்ற? என்னை விட்டு நான் போகணும். இங்க போ, உட்காரு, பேசலாம். இல்ல பரவாயில்ல, வேணாம். இந்த பரவாயில்ல, உட்காரு, பேசலாம். உன்னை பயமுறுத்தணும்? யார் நீ? உனக்கு எப்படி அந்த கொலையை பற்றிலாம் தெரியுது? என்னால் நான் அந்த கொலையை பண்ண முடியாது. என்னை நம்பி ஒருத்தி நம்பி ஒருத்தி இருக்கா? அவளுக்காக தான். அவள் பேர் மதி, அவளுக்காக தான் வேலையை விட்டுருக்க. இன்னும் ரெண்டு நாளில் உனக்கு அவளுக்கு கல்யாணம், அதானே? எப்படி எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? சொல்கிறேன், ஆனால் நீ அந்த கொலையை பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் சொல்லுவேன். இல்லை, என்னாலலாம் அந்த கொலையை பண்ண முடியாது. அந்த வேலையை வேணாம் தான் இருக்கேன். என்னை விட்டுரு. உன்னால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். அவனை விட்டா கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் எதுக்கு சாகுறோம் தெரியாமே சாவாங்க. சொல்கிறத கேளு, அந்த தப்பை மட்டும் திருப்பி பண்ணிடாத. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நீ டைம் ட்ராவல் ஏதாவது பண்ணுறியா? இல்லை, இது அப்படி இல்லை. சரி, இதெல்லாம் நீ எப்படி பண்ணுறேன்னு தெரில. அது பேசாமல் நீயே அவனை போய் கொள்ளாமல. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம்.
எனக்கு வெளியே புதுசாக ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு. நான் அதை போய் பார்க்குறேன். என்னை விட்டுரு. உட்காருவா. நீ பார்த்தது உண்மைதான். நீ அப்பவே கீழே விழுந்தப்ப இறந்துட்ட. இப்போ நீ செத்தியில அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் யார் எங்கே சாகணும், எப்படி சாகணும், எந்த நேரத்தில் சாகணும் எல்லாத்தையும் நான் தான் நடத்துவேன். சொல்லப்போனால் நான் தான் சாவு. நீ கேட்டியில அவனை போய் நானே கொள்ளலாம்னு. என்னால் அதை மட்டும் பண்ண முடியாது. ஆனால் என்னால் நேரத்தை கட்டுப்படுத்த முடியும். சின்ன சின்ன நிகழ்வுகளை ஏற்படுத்த முடியும். அதை வச்சு யாரெல்லாம் சாகணுமோ அவங்களெல்லாம் கொண்டுட்டுருக்கேன். ஆனால் என்னால் யாரையும் நேரடியாக கொள்ள முடியாது. நீங்கள் செத்தா மட்டும்தான் என்னை பார்க்க முடியும், நான் உங்கள் கூட பேச முடியும். அதான் அவனை நான் கொன்னேன். எதனால் நான் அவனை போய் கொள்ளணும்? வேறு வழியே இல்லையா? நானும் உங்களை மாதிரி தான் வேலை செய்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் பெரிய வேலை. நீங்கள் சில தவறுகள் செய்கிற மாதிரி தான் நானும் செஞ்சிட்டேன். அது சரி பண்ண தான் அதெல்லாம் புரியல. உதாரணத்துக்கு இந்த கடலையை எடுத்துக்க. இதில் ஒவ்வொரு கடலையும் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலையை சாப்பிட்டேன்னா அவனோட வாழ்க்கை இதோட முடிஞ்சுது. இதுவே அந்த கடலையை நான் சாப்பிடும்போது கீழே விழுந்துச்சுன்னா அது என்னோட தப்பு தானே? அதை நான் கண்டுக்காமல் விட்டேன்னா விளைவுகள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும். அதுக்கு நான் அந்த கீழே விழுந்த கடலை எடுத்து தொடச்சி சாப்பிட்ணும். அதில் ஒன்று நீ கொல்ல மாட்டேன்னு சொல்கிறீல்ல, அவனோட சாவு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கவே முடியாது. உன்னால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். நானும் முடிஞ்சதை பண்ணி பார்த்துட்டேன். இது ஒன்றை விட்டால் வேறு வழியே இல்லை. இப்போ நான் சரின்னு சொன்னால் உயிரோடு வந்துடுவேண்ணா? உனக்கு இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நான் அவனை உயிரோடு கொண்டு வரணும்னா நீ அவனை கொல்லணும்னு ஒத்துக்கணும். இல்லைனா இதோட உன் கதை முடிஞ்சுது. அப்படி உயிரோடு போய் என்னை ஏமாத்தன்னு நினச்சினா நீ திரும்ப எங்கே தான் வருவே? எனக்காக இல்லைனாலும் என் மதிக்காக இதை நான் பண்ணுறேன். அப்புறம் நான் சொல்லணும், உன் பாண்டியனை உன்னோட மதியை கொண்டுருவான். என்ன புரியல? பாண்டியனாவா? பாண்டியனை ஏன் மதிய கொள்ளணும்? நீ அவன் சொன்னதை பண்ணலையில்ல. அவனை சும்மா வர்றதுக்கு அவனும் நல்லவன் இல்லையே. சரி இப்போ நான் என்ன பண்ணும்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஹலோ. சொல்லுண்ணா. டே எங்கடா வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டு இருக்கேன், சொல்லுங்கண்ணா. என்னடா முடிவு பண்ணியிருக்க? அந்த அசைன்மெண்ட் பண்ணுறியா என்ன? பண்ணுறேண்ணா. அப்படின்னா சரி, அவன் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். ஆள் தனியாக தான் வீட்டில் இருப்பான். அவனை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே முடிச்சிரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? சரி முடிச்சுட்டு கூப்பிடு, நான் வைக்கிறேன்.
ஏய் இல்லை அதை போட்டு போ. பஸ்ஸே இந்த அட்ரஸ் தெரியுமா? என்ன பாண்டியன் அட்ரஸ் கேட்குறான், எதுக்குன்னு தெரியலையே. என்ன தலைவா, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கண்ணா, நான் அட்ரஸ் கேட்டுட்ருக்கோண்ணே. மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நாலாவது வீடு. ஓகேயா? ஓகே தலைவா, தேங்க்ஸு. வரட்டா, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். வைக்கிறேன். உன் செல்லுக்கு அண்ணன் ஃபோன் பண்ணார், பேசிட்டேன். தா என்னடா அட்ரஸ் தெரிஞ்சா? கேட்டேன், வண்டி எடு போகும்போது சொல்கிற. அண்ணே பாண்டியை முடிச்சாச்சுண்ணே, நம்ம ஆனந்தையும் பாண்டி போட்டானே. சரிண்ணே, எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், வைக்கிறேன்.